வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ சிவகிரி. நான் உங்கள் குங்கும கிருத்திகா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு அதாவது 30 நாள் குழந்தையிலேருந்து இன்னும் சில பேர் வந்துட்டு 90 நாள்லேருந்து கூட ஆரம்பிப்பாங்க. அதாவது குழந்தை பிறந்து 30 நாள்லேருந்து திட்டத்திட்ட 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்குமே கொடுப்பாங்க குழந்தைக்கு உரப்பா மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற உர மருந்து. இந்த உர மருந்து வந்துட்டு குழந்தைங்க பிறந்தோடனே கரெக்டாக 30 நாள் முடிஞ்ச உடனே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 30 நாள்லேருந்து 1.5 வயசு 2 வயசு வரைக்குமே கொடுப்பாங்க. இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, இதை எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறவாங்க. இது வந்துட்டு வசம்பு. இதை வந்து வசம்பை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுட்டுடுவாங்க. நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் இல்லைன்னா அகல் விளக்கில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கில் தீபத்தில் வந்து இதை ஃபுல்லாக வந்து சுட்டுடுவாங்க. சுட்டுட்டாங்க அப்படின்னா இது வந்து பொசுக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆன உடனே இந்த இடத்துலேருந்து லேசாக உரசி ஊற்றுவாங்க. அதாவது ஒரு உரப்பாங்கல் இருக்குது இல்லைங்களா, ஒரு கல் ஒன்று இருக்கும், உரக்கல் ஒன்று இருக்கும். அந்த உரக்கல்லுமே நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் இப்போ ஸ்டாக் இல்லை, குடோனில் இருக்குது. ஸோ அதனால் நான் சும்மா கையில் உங்களுக்கு காமிக்கிறேன். உரக்கல்லில் வந்து இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க. அதாவது 1 மாத குழந்தையாக இருந்தால் எங்கே இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த எட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி இதே எட்ஜுக்கு திருப்பி வந்துடணும். இதுதான் வந்து ஒரு உரை அப்படின்வாங்க. அதாவது 1 மாதம் முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி உரசி கொடுப்பாங்க. 2வது மாதம் வந்துட்டு இப்படி எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து இப்படி போயிட்டு திருப்பி இங்கே வந்தால் 1, திருப்பி இப்படி போயிட்டு இப்படி வந்தால் 2. அப்போது 2 மாத குழந்தைக்கு இந்த மாதிரி உரசுனா, 2 வாட்டி உரசுனா 2 மாத குழந்தைக்கு. அதே மாதிரி குழந்தைங்கள வந்து வளர வளர 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி ஆக ஆக நீங்கள் உங்களோட உரப்பாக உரைக்கிறத வந்துட்டு கவுண்டிங்கை நீங்கள் ஜாஸ்திப்படுத்திக்கலாம். இது வந்து வசம்பை வந்து சுட்டு தான் உரசுவாங்க. இதில் வந்துட்டு ஆண் வசம்பு பெண் வசம்பு அப்படின்னு 2 டைப் இருக்குது. அது ரெண்டுமே ஒன்று தாங்க, ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த வசம்பு வந்துட்டு கொஞ்சம் சப்பையாகவும் இருக்கும், கொஞ்சம் உருட்டையாகவும் இருக்கும். அதை தான் வந்து ஆண் வசம்பு பெண் வசம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் வசம்பு ரெண்டுமே ஒன்று தான். இந்த வசம்போட வேரியண்ட் வந்து அதுதான், ஒன்று வந்து சப்பையாக இருக்கும், ஒன்று வந்து குண்டமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நல்லா உருட்டமாக இருக்கும். அதுதான் இந்த வசம்பை வந்து விளக்கில் இல்லைன்னா கேண்டலில் கூட சுட்டுடலாம். சுட்டுட்டிங்கன்னா நல்லா பொசுங்கிடும், கருப்பாகிடும் ஃபுல்லாக. ஆனதுக்கப்புறமா நீங்கள் உரசி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து வசம்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வசம்பை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய அரிசி, துவரம்பருப்பு, கோதுமை மாவு, அதுக்கப்புறமா வந்துட்டு பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரமாக வண்டு புழு வந்துடும் இல்லைங்களா. அப்போ இந்த வசம்பை வந்துட்டு நல்லா 2-3 உடைச்சிட்டு நம்மளோட ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அது இந்த வசம்போட ஸ்மெல்னால நமக்கு வந்துட்டு அதிலெல்லாம் சீக்கிரமாக வண்டு புழுலாம் வராமல் இருக்கும். அதுக்காகவும் இந்த வசம்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வசம்பு வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாம்பிராணி போடுறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்காக போடக்கூடிய சாம்பிராணிலையும் இந்த வசம்பு போடுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த வசம்பை சுட்டு இந்த வசம்பை வந்து உராசி அந்த வசம்பில் வந்து பொட்டு மாதிரி வச்சுக்குவாங்க, குழந்தைங்களுக்கே வச்சு விடுவாங்க. அப்படி வைக்கிறச்சே குழந்தைங்களுக்கு வந்து சீறு தாக்காது, டிஸ்டி ஆகாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் கூட நம்ம வசம்பை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து கடுக்காய். இதை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கடுக்காய். கடுக்காய் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கடுக்காயுமே வந்துட்டு உராசி கொடுக்கணும். கடுக்காய்க்குள்ளே இருக்க கொட்டை தான் வந்து நஞ்சு அப்படின்வாங்க. ஆனால் இந்த கடுக்காய் வந்துட்டு ரொம்பவே நல்லது. இந்த கடுக்காய் வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தான், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து இப்படி போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் வரணும். இந்த கடுக்காய் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகும், அதுக்கப்புறமா உடம்பு வந்து ரொம்பவே பலம் படுங்க. அதுக்காகவும் கடுக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடுக்காய் வந்து தினத்துக்கு கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு நல்லா பலம் படுறதும் இல்லாமல் பல் வந்து ஃப்யூச்சரில் வளரும் போதும் பல்லும் வந்து நல்லாவே ஒரு ஆரோக்கியமான பல்லும் வளர்கிறதுக்கு நம்ம கடுக்காய் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜாதிக்காய். ஜாதிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஜாதிக்காய் வந்து பிரியாணி அப்புறம் வந்து கரம் மசாலாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜாதிக்காய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்சு நல்லா தூக்கம் வரும். குழந்தைங்க வந்துட்டு டில் 1 வயசு 2 வயசு வரைக்குமே நல்லா தூங்கணும். தூங்குறச்சு தான் அவங்களோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகும். இந்த ஜாதிக்காயுமே வந்து தான் நான் சொன்ன மாதிரியே தான்,
எந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே எட்ஜிலேருந்து போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்தால் ஒரு உரசு, அதுதான் வந்து அர்த்தம். அந்த மாதிரி ஒரு உரசு உரசி கொடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு. மாதங்கள் ஆக ஆக நீங்கள் உங்களோட உரசு தன்மையை அதிகப்படுத்திக்கலாம். அந்த ஜாதிக்காய் வந்து என்ன பண்ணுனா குழந்தைக்கு வந்து நல்ல தூக்க இன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்லவே குழந்தைங்களுக்கு தூக்கம் வரும். அடுத்தது வந்துட்டு மாசிக்காய். இந்த மாசிக்காய் வந்து இப்படி தான் முள்ளு முள்ளாக இருக்கும், முள்ளு முள்ளாக இருக்கிறது தான் வந்து மாசிக்காய். நிறைய பேருக்கு மாசிக்காய் எப்படி இருக்கும், ஜாதிக்காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதுதான் வந்து மாசிக்காய். இந்த மாசிக்காய் வந்து என்ன செய்யும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அம்மா சாப்பிட்றது ஏதாவது வந்து சூடாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமே வந்துட்டு குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்ற பொருள் வந்துட்டு அது கொஞ்சம் நல்ல பொருளாக இல்லை அப்படின்னால் இந்த மாசிக்காய் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்மா சாப்பிட்ற பொருளில் செரிமானம் ஆகாமல் இருந்தாலும் சரி, அம்மா வந்து டைமுக்கு ஃபுட்டு எடுத்துக்கலனாலும் சரி, அவங்களுக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புன் வந்துட்டால் கூட இந்த மாசிக்காய் உரசி கொடுக்குறச்சி அந்த ப்ராப்ளம் வந்துட்டு குழந்தைக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்ப்பாலில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா முன்கூட்டி, அம்மா சாப்பிட்ட பொருள் சேராமல் இருந்தாலும் இந்த மாசிக்காய் வந்துட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் மாசிக்காய் வந்துட்டு குழந்தைங்களோட குடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அம்மா சாப்பிட்ற பொருள் செரிமானம் ஆகலை அப்படின்னா அது கூட மோஷன் வழியாக ஃப்ரீயாக வந்துடும். அதுக்கு உதவும் மாசிக்காய் வந்துட்டு உடம்பு பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே சிறந்தது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கு. சுக்கு வந்துட்டு ஜாஸ்தி கொடுக்க வேணாம், லைட்டாக உரசி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த சுக்கை எதுக்கு கொடுக்கறதுனா, குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம சுக்கு கொடுக்கறது. அடுத்தது வந்துட்டு சித்திரத்தை. இதுதான் வந்து சித்திரத்தை வேறு. இந்த சித்திரத்தை வேறு வந்து எதுக்காக கொடுக்குறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சித்திரத்தையும் சுக்கும் வந்து லைட்டாக உரசி கொடுத்தா போதும். சித்திரத்தை வந்துட்டு இரும்பல் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும். ஒரு சில அம்மாவுக்கு வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா, இந்த சித்திரத்தை கொடுக்குறச்சே குழந்தைக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் வராது. இந்த சுக்கு சித்திரத்தையும் சளியே எப்போவுமே பிடிக்காமல் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஜாதிக்காய், மாசிக்காய், சித்திரத்தை, சுக்கு, வசம்பு, கடுக்காய், இது எல்லாமே ரொம்ப நல்லது. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. என்ன டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த முறுக்கி முறுக்கி இருக்கு இல்லைங்களா காய், இதுதான் வந்து முறுக்கு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேர் இன்னொரு பேர் வந்து வலம்பொறி இடம்பொறி. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் திறந்துருக்குது இப்படி இருக்கும். ஒரு ஒரு காய் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்க காய் ஒரு மாதிரியும் ரைட் சைடு இருக்க காய் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் இது பேர் வந்து வலம்பொறி இடம்பொறி. இந்த வலம்பொறி இடம்பொறி காய் வந்துட்டு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒராசி கொடுக்க மாட்டாங்க. குழந்தைக்கு வந்து எந்த விதமான சீறு தாக்கக்கூடாது, குழந்தைக்கு வந்துட்டு திருஷ்டி தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்துட்டு சுற்றி போடுவாங்க, சுற்றி போட்டு புகை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தை இது முறுக்கி முறுக்கி இருக்கு இல்லைங்களா இந்த காய், இதே மாதிரி குழந்தை முறுக்கி முறுக்கி அழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முறுக்கு காயின்வாங்க. இதை இந்த முறுக்கு காயை வந்து தொட்டியில் கட்டி விடுவாங்க, அல்லது குழந்தைக்கு வந்து அர்ணா கயிறில் கட்டி விடுவாங்க. கட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டாலே குழந்தையோட அழுகை நின்றே போயிடும். அந்தளவுக்கு இந்த வலம்புரி இடம்புரி வந்து ரொம்பவே பயனுள்ளது. இதை திருஷ்டி தாக்காது, சீறு தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த இதில் இருக்கக்கூடிய குட் வைப்ரேஷன் வந்து குழந்தைக்கு தொட்டியில் கட்டுறது மூலியமாகவும் அர்ணா கயிறில் கட்டுறது மூலியமாகவும் கிடைக்கும். இந்த காயுமே வந்துட்டு சளி இரும்பல் பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு ரசம் வச்சு கொடுக்குறதுக்கு இந்த வலம்புரி இடம்புரி காயுமே வச்சு ரசம் வச்சு கொடுப்பாங்க. அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓமம், பொட்டோமும் சதக்குப்பன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இதில் நாங்கள் கலந்துருக்கு. இது வந்து ரெண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு இல்லை அம்மாவுக்கு, அம்மாவுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாம், 3 மாதத்துக்கு மேலே கொடுக்கலாம். குழந்தைக்கு வந்துட்டு 1 டம்ளர் சுடு தண்ணியில் இந்த சதக்குப்பையும் பொட்டோமும் இருக்குது. இதை நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுட்டு 1/2 டம்ளர் அரளவுக்கு சூண்டை விட்டுட்டு சும்மா 1 சங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சின்ன நம்ம டானிக் கொடுக்குறதுலலாம் வந்துட்டு சின்ன மூடி இருக்கும் இல்லைங்களா, அதில் 5 ml 10 ml இருக்கும் இல்லைங்களா, அது 5 ml அளவுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு அஜீர்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது, நல்லாவே பசி எடுக்கும், நல்லா தூங்கும். அந்த மாதிரி 3 மாதத்துக்கு மேலே கொடுக்கலாம். அம்மாவுக்கு வந்துட்டு இந்த சதக்குப்பையும் பொட்டோமமும் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆறுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிசரிங் டைமில் ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம ஃபுட் எடுத்துக்காமல் திருப்பியும் சடனாக ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில பேருக்கு சட்டுன்னு வாய்ப்புண் வந்துடும், வயிற்றுப்புண்லாம் வந்துடும். ஸோ
அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதில் கஷாயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டோமமும் சதைக்குப்பையும் இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து கடல் நொரை. இது வந்து கனவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மீனோட ஓடுன்னு சொல்லுவாங்க. இது கடல் நொரை. இந்த கடல் நொரை வந்து பேர்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, பேர்ட்ஸ்க்கு, லவ் பேர்ட்ஸ்க்கு, பேரட்ஸ்க்குலாம் கொடுக்குறச்சே ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த கடல் நொரை வந்து பேர்ட்ஸ்க்கு கொடுக்குறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெலிவரி ஆனக்கூடிய லேடிஸ்க்கு இதுவும் இந்த பொட்டோமோ சதைக்குப்பை யூஸ் பண்ணி ரசம் பண்ணி கொடுக்குறச்சே அவங்களுக்கு பால் நல்லா ஊறும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து திட்டத்திட்ட 11 ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் என்ன மாதிரியான 11 ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். இதில் என்னென்ன 11 ஐட்டம் இருக்குது அதோடய பேர் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன். ஜாதிக்கா, மாசிக்கா, கடுக்கா, பலம்புரி, இடம்புரி, பொட்டோமம், சதைக்குப்பை, வசம்பு, கடுக்காய், அதுக்கப்புறமா வந்து ஓமம், சதைக்குப்பை. டோட்டலாக 11 ஐட்டம் இருக்குது. இந்த 11 ஐட்டமே குழந்தைங்களுக்காக கொடுக்கறது தான், குழந்தைக்கும் அம்மாவுக்கும் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு சில பேர் என் அம்மாச்சி பண்ணாங்க ஆனால் வந்து என் அம்மா பண்ணலை, என் தம்பிக்கு பண்ணாங்க என் தங்கச்சிக்கு பண்ணலை, என்ன பண்ணாங்க என்ன பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஜாதிக்கா, மாசிக்கா, கடுக்கா, இந்த மூணு காய் இருக்கு இல்லைங்களா, இந்த மூணு காயுமே வந்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். இந்த மூணு காயுமே வந்துட்டு என் தம்பிக்கு கொடுக்குறச்சே என் அம்மாச்சி வந்து சுடு சாதத்தில் குக்கரில் சாதம் பண்ணாமல் அன்னைக்கு வந்துட்டு சாதம் வேக வச்சுட்டு அந்த வேக வைக்கிற சாதத்தில் இது மூணு காயும் போட்டு வேக வச்சு எடுத்துருவாங்க. வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா சூடு ஆறினோடனே அடுத்த நாள் எடுத்து தான் ஒரு ராசி கொடுப்பாங்க. ஆனால் வந்து என் அம்மா என் குழந்தைங்களுக்கு பண்ணுறச்சே அந்த மாதிரி பண்ணலை. கேட்டால் அப்படி பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படி சொன்னாங்க. உண்மையும் தாங்க, ஒரு சில பேர் அப்படி பண்ணுறாங்க, ஒரு சில பேர் அப்படி பண்ணுறது இல்லை. குளிப்பாட்டில் வந்த பாட்டிமாவை கேட்டதுக்கும் அவங்க அப்படி பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கடுக்கா, ஜாதிக்கா, மாசிக்கா, அதுக்கப்புறமா இந்த சித்திரத்தை, சுக்கு, வசம்பு, இது எல்லாத்தையுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து சும்மா வெறும்னவே தண்ணியில் போட்டு அலம்பிடலாங்க, அதாவது கழுவிடலாம். கழுவிட்டதுக்கப்புறமா வெயிலில் காய வைக்காமல் நெனையில் காய வச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே காய்ஞ்சதுக்கப்புறமா அப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இது பேக் பண்ணுறச்சே அப்புறம் இதை நம்ம மலையிலேருந்து எடுக்கிறது, இது கடுக்கா ஜாதிக்காலாம் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒன்று ஒன்று வருது. இது வரும்போது நிறைய பேரோட கைப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, நிறைய பேரோட கைப்பட்டிருக்கும் போது இதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், நல்ல பொருளில் இருக்கக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கும் நம்ம குழந்தைக்கும் வந்துட்டு அதோடய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெனையில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மெத்தடில் உரசி கொடுத்தீங்க அப்படின்னால் உங்களோட குழந்தை வந்து ரொம்பவே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஆயிலோடவும் நல்ல ஊக்கமான உடம்போடையும் நிச்சயமாக வளருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்ல விஷயத்தை நாலு பேர் கூட பகிர்ந்துக்கும், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நாலு பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. உங்கள் குங்கும கிருத்திகா.